வெல்கம் டு தமிழ் மேத் பாயிண்ட் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லீனியர் அல்ஜிப்ராவோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம் ஸோ ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்துருங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அல்லது பிளேலிஸ்ட்டில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை யூஸ் பண்ணியும் பார்க்கலாம் ஏன்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ரெண்டு மெத்தேடில் சால்வ் பண்ணலாம் ஸோ ரெண்டில் எந்த மெத்தேடுக்கு பர்டிகுலராக எந்தெந்த மேட்ரிக்ஸு எந்த ஆர்டருக்கு கரெக்டாக சால்வ் பண்ணுங்கிறத நம்ம கொஸ்டின் எடுத்தே சால்வ் பண்ணி போட்டிருப்போம் ஸோ தயவு செஞ்சு அந்த கொஸ்டின்ஸ் சால்விங்கை பார்த்துட்டு அப்புறம் இங்கே வாங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ வாங்க rank ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸோட properties என்னென்னு பார்த்துடலாம் ஓகே ஸோ ரோ ஆஃப் ஓ ஓங்கிறது என்னன்னாங்க ஜீரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லக்கூடிய என் கிராஸ் என் சேம் ஆர்டர் இருக்கக்கூடிய ஜீரோ மேட்ரிக்ஸுக்கு ரேங்க்கு ஜீரோ ஓகேங்களா ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுக்கு எந்த ரோ எந்த காலம் சேம் இருந்துச்சு அப்படின்னா ரேங்க்கும் அதே தான் n என் கிராஸ் என்னா என் த்ரீ கிராஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா த்ரீன்றது தான் அதோட ரேங்க் ஸோ adjacent ஆஃப் identity, இது பர்டிகுலர் இந்த டாபிக் இந்த கொஸ்டின் டேரக்டாக கேட்டிருக்காங்க அஜாயிண்ட் ஆஃப் அ ஐ என் கிராஸ் என் இஸ் ஈக்வல் 0. ஜீரோ ஸோ ஆன்சர் ஜீரோங்கிறது டேரெக்டாக நம்ம ஏபிசிடியில் இருக்கும் உங்களுக்கு So, இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா Rho of a that ரோ ஆஃப் ஏ தட் இஸ் ஆஃப் இஸ் ஈக்வல் டு ரேங்க் transpose ஸோ இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் கிடையவே கிடையாதுங்க ஏ a ஏவும் rank சேம் எப்படி இருந்தாலும் சரி மேட்ரிக்ஸு சிமெட்ரிக் இருந்தாலும் நான் சிமெட்ரிகாக இருந்தாலும் ஒரு ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் a ஏவுக்கு ஏ a transpose எடுத்து அதோட both போத் வேல்யூஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லுவோம் okay அடுத்து ரேங்க் ஆஃப் ஏ பிளஸ் பி ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு ரெண்டு மேட்ரிக்ஸோட அடிஷனோட ரேங்க்கும் தனித்தனியாக எடுத்த ரேங்க்கையும் ஆட் பண்ணிங்கன்னா எது பெருசாக இருக்குன்னா தனித்தனியாக எடுத்த மேட்ரிக்ஸோட ரேங்க்கு தான் பெருசாக இருக்கும் சப்போஸ் ஏ பிளஸ் பி மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்துட்டு ஃபோர் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நமக்கு ஃபைவ் அட்லீஸ்ட் ஃபோர் ஆர் அபோ த ஃபோர் கிடைக்கும் ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டாக பாயிண்ட் பண்ணி படிக்க வேண்டிய ஒன்று இதெல்லாம் ஓகே அடுத்து பாருங்க ஏ மைனஸ் பி போட்டிங்கன்னாலும் சேம் தான் ஏ பிளஸ் பி ரேங்க் மேட்ரிக்ஸும் ஏ மைனஸ் பி ரேங்க் மேட்ரிக்ஸும் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு தான் இருந்திருக்கு ரைட் அடுத்து ஏ இன்டு பி ஸோ இந்த பழைய மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அடிஷன் சப்ராக்ஷன் இப்போ மல்டிப்ளிகேஷன் ஏ இன் டு பி மேட்ரிக்ஸ் தான் இங்கே பெருசு ஸோ ஏ இன்டு பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ ரேங்க் ஆ பிளஸ் ரேங்க் ஆஃப் அ பி மைனஸ் என் இந்த எண்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா என் கிராஸ் என் மேட்ரிசஸ்ஸாக இருக்கும் தட் இஸ் ரோ அண்ட் காலம்ஸ் ஆர் ஈக்குவல் என் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா ஸோ இப்போ இது இதோட மேட்ரிக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கிடைக்குது பச்சுக்குவோம் இங்கே ஃபோரு பிளஸ் த்ரீயு இதோட மேட்ரிக்ஸ் த்ரீ கிராஸ் த்ரீயா இருந்துச்சுன்னா மைனஸ் த்ரீன்னு போடுவோம் புரியுதுங்களா சொல்கிறது இப்போது இதுதான் இப்போ இந்த வேல்யூ தான் பெருசு ஏன்னா த்ரீயும் மைனஸ் த்ரீயும் கேன்சல் ஆகிடுது ஆன்சரிங்க ஃபோர் கிடைக்குது ஸோ ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் ஏபி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் ஏ பிளஸ் ரேங்க் ஆஃப் பி மைனஸ் என் ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் அ ஏபி லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ரேங்க் ஆஃப் ஏ கமா ரேங்க் ஆஃப் அ பி இஃப் ஏ இஸ் அண்ட் இது ஒவ்வொன்றுக்குமே கொஸ்டின்ஸ் நம்மக்கிட்ட நோட்ஸில் இருக்குங்க ஸோ இந்த நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ யார் வேணுனாலும் நீங்கள் இதை கமெண்டில் தெரிவிங்க உங்களுக்கான பதில் வந்துக்கிட்டே இருக்குது ஓகே ஸோ ஏ பி லெசனார் இக்குவல் டு மினிமம் ஆஃப் ஏ மினிமம் ஆஃப் பி இஃப் ஏ இஸ் அண்ட் எம் கிராஸ் என் மேட்ரிக்ஸ் தென் ரேங்க் ஆஃப் அ ஏ லெசன் ஆர் இக்வல் டு மினிமம் ஆஃப் எம் கிராஸ் என் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸில் இருக்கிறது தாங்க

rank of a non-singular matrix, non-singular நான் determinant not equal to zero of order n is n, Maximum n என our row reduction method முன்னாடி ஒரு method பார்த்திருக்கும் minor method அவின் சொல்டு so row over matrices 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 பிரிச்சேடுப்போம் அதுக்கு determinant determined பார்ப்பால்லங்களா அது not equal to zero கடைச்சாலே அந்த determined order नா rank rankன் சொல்வோம் rank of a singular matrix zero நா

ஓகேங்களா இந்த மாதிரி சிம்பிளான கொஷின்லாம் கேட்டாங்கன்னா நம்ம டக்கு டக்குன்னு ஆன்சர் எழுதுறதுக்காக தான் நம்ம பாயிண்ட்ஸை நம்ம கலெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க நல்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அ காலம் ஆஃப் ஏ தட் இஸ் த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் நல்டி ஆஃப் ஏ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அ காலம் ஆஃப் ஏ மைனஸ் ரேங்க் ஆஃப் ஏ ரேங்க் ஆஃப் அ டைனல் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அ நான் ஜீரோ எலமெண்ட் இந்த டைகனல் ஓகே ஸோ இது எல்லாமே நம்ம ரேங்கோட ப்ராப்பர்ட்டிஸ் இது ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக கொஸ்டின்ஸ் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொஸ்டின்ஸ் நான் டிவைவ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ